வணக்கம் மக்களே, திஸ் இஸ் காடா சொல்லு சேனல். நான் உங்கள் ஹரியல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணன் நம்மளுக்கு செட் ஆகுதா பாருங்க. சிரிப்பு வருதுல, கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஓகே, சிரிப்பு வந்தால் சிரிச்சிருங்க, ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீக் வந்து ரொம்ப ஆசமான வீக். 2021லேயே நம்ம நினச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்க விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஐ மீன், கிட்ஸும் சரி, டீனேஜர்ஸும் சரி, என்ன சொல்கிறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு 35க்குள்ளே இருக்க மக்கள் எல்லாருமே இந்த விரும்புகிற ஒரு விஷயந்தான், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இஸ் ஹியர். யா, நேற்று நான் அந்த வீடியோ நான் என்ன சொல்கிறது, இயர்லி ஆக்சஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அஃபிஷியல் ஃபுல் கேம் வந்து ரிலீஸ் ஆகல, ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் இப்போ இதை விட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு சொன்னாங்க. பண்டில்லாம் நிறைய கிடச்சிது. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி தான் நான் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏர்லி ஆக்சஸ் நான் விளையாடல, ஏன்னா இதுக்கே 750 MB கேட்குதுங்க. அதனால் வெயிட் பண்ணுறதா பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம கேமே அடிக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையே பெருமை, பொறுமை காத்தால் பூமி அல்வா. அதனால் நம்ம அந்த இதுக்கே போய் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போது ஏன்னா ஏற்றலான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்கண்ணா. எல்லா கேமிங் சேனல்லையும் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் பார்த்துருவேன். எல்லோரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, இது வந்து அதுக்கு செட் ஆகாது, இந்த அக்கௌண்ட் அதில் வராது, பழைய அக்கௌண்ட் போட்டால் 50 வருஷம் பேனு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்கனால 600 ரூபா சாமி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா பொறுமையாக இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஆனால் அந்த அஃபிஷியல் நான் ஒரிஜினல் பப்ஜி வந்துருச்சுன்னா நம்ம அதில் போய் ட்ரான்ஸ்ஃபர் போய் நம்ம விளையாண்டுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு அவசரமும் கிடையாது, அந்த டெஸ்டிங் தானே இது. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓகே, இந்தியன் பீப்புள்ஸ் ரொம்ப இது பண்ணுறாங்க, ஒரு டெஸ்டிங்க்கு தான் வேண்டி தான் இது பண்ணிட்டுருக்காங்களே ஒழிய அஃபிஷியல் கேம் இனி ரிலீஸ் ஆகலை. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம், மறக்காமல் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, ஏன்னா கிஃப்ட்டு நிறைய கிடைக்குது அப்படின்னு அதில் போட்டிருந்தது. நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல. என் ஃப்ரெண்டு இந்த ப்ரீ ரிஜிஸ்டர்லேயே ஒரு பண்டில் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். யா, ஒரு பண்டில் கிடச்சிருக்கு, ப்ளூ கலர் பண்டில். அது என்னால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட முடியல, காப்பிரைட் கொடுத்துருமோ, அதனால் பயமாக இருக்குது. அதனால் ஸோ என்ன சொல்கிறது, எல்லா பண்டிலும் கிடைக்கிது, ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம விஷயத்தில் அடுத்திருக்க விஷயம் வந்துட்டு 5G இஸ் ஹியர் என்ன ஹரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், 8 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா 5G இங்கே இந்தியாவுக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஜியோ, எஸ் ரிலையன்ஸ் ஜியோ, அவங்க வந்துட்டு நம்ம அம்பானி வந்துட்டு 5G ஒர்க் போயிட்டுருக்கு, அதோட டெஸ்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு மும்பையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்திருக்குது. லீக் இல்லை, அஃபிஷியலாகவே வந்துருச்சு. ஏன்னா மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளேயே நம்மளுக்கு 5G திருப்பி கிடச்சிரும், நம்ம 5G கிடச்சிரும்னு நினைக்கிறேன். திருப்பி இல்லை, 5G கிடச்சிரும். அநேகமாக இது வந்துட்டு நம்ம கேபி கணக்கில் 1 MB கணக்கில் ஏற்றிட்டுருக்கோம்ல, அது வந்து 1 GB கணக்கிலே போகிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டான நெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன், இப்போ நம்ம 1 MB ஒரு படமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, எதாக இருக்கட்டும், நம்ம ஒரு 1 MB தான் போகும் கரெக்டாக. அது 1 MB 2 MB 10 MB 20 MB அது 1 MB தான் போகும். இப்போ வர 5G வந்துட்டு 1 GB கணக்கில் அதாவது 1 GB 2 GB அப்படி போக போகுது, அப்போ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது நெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். நான் எனக்கு தெரில, ஒரு நான் என் கெஸ்ட்ல பண்ணி சொல்கிறேன், இருக்கலாம். ஏன்னா இதுக்கே நம்ம வாங்குறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் அது ஃபாஸ்ட் நெட்ஒர்க்னால் அதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் சரி தான் வாங்குவாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது விஷயம் இருக்குன்னா, நம்ம கொரோனா நம்ம இந்த வாரத்தில் சூப்பரான ஒரு டிஃபீட் அடைஞ்சது தான். ஓகே, பரவாயில்ல, நம்ம தனியாக பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். இது இந்த வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் காலி பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால் நோ ப்ராப்ளம், திருப்பி நம்ம எல்லாமே செய்ய தான் போகிறோம். வெளியே போய் விளையாட தான் போகிறோம், ஸ்கூலுக்கு போக தான் போகிறோம், படிக்க தான் போகிறோம், எல்லாமே பண்ண தான் போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதோட அந்த வீடியோ தான் முடிந்தது. இதுக்கு நான் முன்னாடி என்ன சொல்லணும்னா, நம்ம ரூசோ பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, தனுஷ் வந்து டேக் பண்ணி விட்ருக்காங்க, ட்விட் பண்ணி விட்ருக்காங்க. அது என்னென்னா, நேற்று ஜகமே தந்திரம் அந்த மூவி ரிலீஸ் ஆச்சுல, அதுக்கு வந்துட்டு சூப்பரா தம்பின்னு தமிழில் ட்விட் போட்டிருந்தாங்க. ஐ மீன், தமிழ்னா தமிழ் லெட்டர்ஸில் போடல, சூப்பரடா தம்பின்னு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் பேஜில் இருந்து ட்விட் ஆகிருக்கு. யாருக்கு பார்த்தீங்கன்னா, தனுஷ்க்கு. யா, ஃபேமஸ் ஆகிட்டார் போல இருக்குது, தமிழ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. அவர் சூப்பர்டா தம்பி அப்படின்னு ஒரு ட்வீட் அங்கே பதிச்சிருக்கனால, ஓகே, நம்ம தமிழ் எங்கேயோ பரவிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீ MCU-லேயே இருக்கட்டும், நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லேயே எடுத்துட்டிங்கன்னா, இந்தியான்னு சொன்னால அந்த நார்த் இந்தியன் கல்ச்சர் மட்டும்தான் நம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நடப்புறது போல இருக்குது. என்ன கோயால அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா
இந்தியா இந்தியானா ஃபுல் இந்தியாவும் தானே, நார்த் சவுத் இந்தியன் சைட்லாம் வந்ததும் இல்லை போல இருக்காங்க. ஹாலிவுட்லாம் அவங்க இந்தியானாலே அந்த நார்த் இந்தியன் கல்ச்சரை தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஸ்டுடியோஸில் லோக்கி தெரியுமா? எஸ் லோக்கி, டாம் ஹிட்லர்சன், ஐயோ ஆ அவர் தான். அவர் வந்துட்டு அவரோட அக்கா வந்து சென்னையில் தான் லிவ் பண்ணுறாங்க, அதாவது வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களோட நெஞ்சத்தில் இட பிடிச்சிட்டார் லோக்கி. யா Indian city, Chennai. My akka lives there. She used to live there. And I've been there a few times. Chennai's great. அப்புறம் என்ன சொல்றது? யா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நான் கடைசி விஷயம் எதுக்கு சொன்னேன்னு தெரியல, ஆனால் ஒரு சூப்பரான விஷயம். தமிழ் வந்துட்டு அவர் சொன்னது சென்னை இஸ் ஆசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வேற லெவல். என்ன சொல்றது, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் குழப்பிருப்பேன் கடைசியில். யா அடுத்த ஒரு இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்குற வரையும் பி கூல், பி சேஃப். ஆ மக்களே, அதுக்கப்புறம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு நன்றி. ஓகேவா, நான் பேரை மாற்றுவேன் சீக்கிரம், அதனால் எப்போ வேணால் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ரெண்டு லிங்க்குமே கொடுத்து விட்றேன். என்னோடதாக இருக்கட்டும், தனியாக செப்பரேட்டாக நான் வச்சுருக்க ஐடியா இருக்கட்டும், அண்ட் காடா ஜோக்கர் ஐடியா இருக்கட்டும், அதில் யாருமே அவ்வளோக்கா ஃபாலோ பண்ணல. காடா ஜோக்கர் ஐடியில் ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஐடியா இருக்கட்டும், ரெண்டுமே கீழே தரேன், போய் பார்த்துக்கோங்க. எப்போ வேணால் நம்ம பேர் மாறலாம், எப்போ வேணால் அந்த ஸ்டோரியில் அந்த க்வெஸ்டினில் என்னென்ன என்ன பேர் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் க்வெஸ்டின்லாம் போடுவேன். தயவு செஞ்சு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் வரட்டும்னு வேண்டிக்கிறேன். பப்ஜி ஏன்னா நான் ஒரு இது போட்டுடலாம், ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி அந்த கிளாஸ் ஸ்குவாட் மோட் போட்டாச்சு, பார்ப்போம். அதையும் போடுவோம், நம்ம டிடிஎம் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னு போடுவோம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இது அதில் கிளாசிக்காக இருக்கட்டும், இதுலேயும் கிளாசிக் நான் போடலான்னு தான் இருந்தேன். ஃப்ரீ ஃபயர்லேயும் கொஞ்சம் லாங்காக போகும், அதனால எடிட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. லைவ் போடும்போது ஒன்றும் தெரியாது, அப்படி அப்படியே போயிடும், எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அது போடும்போது கொஞ்சம் கஷ்டமாயிரும், அதனால் நான் பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கேமிங் பண்ணுறேன். உங்கள் சின்ன வயசில் இருக்க என்ன சொல்கிறது கேம்ஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு கேம்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட சிஸ்டமும் கிடையாது, லேப்பும் கிடையாது, பிசி கிடையாது, அதனால் எனக்கு ஆண்ட்ராய்டு கேம்ஸ் சொன்னீங்கன்னா நான் அது விளையாண்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டம்பிள் கைஸ் போடலான்னு இருந்தேன், ஆனால் அது என்ன சொல்கிறது நிறைய பேர் அதே போட்டுட்டாங்க. ஆனால் நான் வேறு ஏதாவது ஒரு ஆசமான ஒரு என்ன சொல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு கேம் சொல்லுங்கள். அதை அடுத்து நாளைக்கு இல்லை அல்லது நாலா நாளைக்கு அல்லது நாலா நாளை அப்படியே நாளை மறுநாள் போயிடணும். ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. பை பை, பி கூல், பி சேஃப்.